வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 7000 பண்ணை கண்மாய் சூரங்குடியில் கலைஞரின் பிறந்தநாள் விழா எளிமையாக கொண்டாடப்பட்டது. இந்த பகுதியில் அரசு வழங்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சியில் பணி நியமனம் செய்த 7 நபர்களை திடீரென நாளை முதல் பணிக்கு வர வேண்டாம் என கூறினர். புதிய 7 நபர்களை திமுக நிர்வாகிகள் தூண்டுதலின் பேரில் நியமனம் செய்துள்ளதாக தற்போது உள்ள பணியாளர்கள் அம்மா உணவகத்தின் முன்புறம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துசாமி அவர்கள் கோயம்புத்தூருக்கு பணியிடமாற்றம். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் ஒரு நபர் இருந்தால் சரியான காரணம் எழுதாமல் கொடுக்கும் சான்றிதழை வைத்து எந்தவித அரசு நிவாரணமும் வழங்க முடியாது. சரியான முறையில் எழுதி தர வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்பு மையம் கோரிக்கை. ரேஷன் கடைகளில் 5 தேதி முதல் அந்தியோதயா மற்றும் முன்னுரிமை ரேஷன் ஏற்கனவே வழங்கும் அரிசியுடன் 5 கிலோ அரிசியை இலவசமாக வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. நெஸ்லே நிறுவனம் தயாரிக்கும் மேகி நூடுல்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம் உட்பட 60% உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானவை அல்ல என்று உணவுப் பொருட்களின் தரம் குறித்த ஆய்வறிக்கையை அந்த நிறுவன அதிகாரிகள் சமீபத்தில் சமர்ப்பித்துள்ளனர். வணக்கம்.